முன் நீதிமன்றம் அதிரடி ஆட்சி கலைப்புக்கு சமம். அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒருத்தவர் வந்து இப்ப பதவிக்கால சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவர் இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாருன்னொடனே கம்யூனிஸ்ட் ஆட்சி தானே, அதனால என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவோட மகனுக்கு வந்து அரசு ஒரு வேலை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து எம்எல்ஏன்றது சும்மா மக்கள் சேவைக்காக வர்றது, ஒரு 5 வருஷம் இருந்துட்டு போறது, அது அதுக்கோசரம் ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பை வந்து அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கணுன்றது வந்து ஏற்கனவே அரசு ஊழியருக்கு பாரிசு அடிப்படையில பிள்ளைக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு கூட ஒரு விவாதம் இருக்கு. இதை விட்டுட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலையை கொடுத்துட்டாங்க. எத்தனோ படித்த இளைஞர்கள் அந்த வேலைக்காக காத்து நின்றுருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு பெரிய அடிப்படை தகுதியும் இல்லாம ஒரு எம்எல்ஏவோட மகன் அப்படின்ற இதுக்காக அந்த வேலையை கொடுத்தது வந்து வழக்குக்கு நீதிமன்ற கேரள வழக்கு மன்றத்துக்கு போச்சது. அங்க வந்து அது செல்லாதுன்னு சொல்லி அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்து இது போல வேலை வாய்ப்பு கொடுக்கறதா இருந்தா இவங்க என்ன மக்கள் என்ன அரசு ஊழியரா இவங்க, இதுக்கு பொருந்தாது, இப்படிப்பட்ட செய்கைகள் செய்யக்கூடாது அப்படின்றது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. இந்த அதிரடியான தீர்ப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப அவமானம். கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடக்குது, இருந்தா கூட நீதிமன்றம் வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை சொல்றது ஒரு வரவேற்கக்கூடியது தான். இதே போலதான் தமிழ்நாடு திமுக ஆட்சியில கூட சுப வீரபாண்டிய இந்த லியோனி இப்படியாப்பட்டவங்களெல்லாம் போய் அரசுல போய் அவங்களுக்கு உத்தியோகத்தை கொடுத்து வைக்கிற மாதிரி பொறுப்பு பதவிகளை கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத துறையில சம்மந்தம் இல்லாத ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நபர்களெல்லாம் கூட இந்த மாதிரி பதவி கொடுக்கறது கூட நாளைக்கு பதவி நீக்கம் செய்யணும் நீதிமன்றன்றது ஒரு வழக்கா கொண்டு போனா இதே போல கூட நடக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல்வாதிக்கும் சேர்த்து தான் இது சொன்னது, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா சரி. மேலும் இந்த போன்ற நடவடிக்கைகள் வந்து ஒரு ஆட்சி டிஸ்மிஸ் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கூட அந்த கேரள அரசை வந்து நீதிமன்றம் எச்சரிச்சிருக்குன்றாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கூட பொருந்தும்.